ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் டாக் தமிழ். இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அவங்களோட பிளேயர்ஸை ஐபிஎல் ரிமைனிங் மேட்சஸ் அதாவது ஃபேஸ் டூக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் சிஎஸ்கேயில் இருக்கிற மோயின் அலி அண்ட் சாம் கரன் விளையாடுறது ரொம்பவே ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம். மீதி எல்லா கிரிக்கெட் போர்ட்ஸும் அவங்களோட பிளேயர்ஸை அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட சிஎஸ்கே டீமில் மோயின் அலி அண்ட் சாம் கரன் இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் பிளேயிங் லெவன் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே டீமுக்காக எப்பயும் போல் ஓப்பனிங்கில் இறங்க போகிறது ஃபாஃப் டூ ப்ளஸஸ் தான். பட் இந்த வாட்டி அவருக்கு கொஞ்சம் அடிஷ்னலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எப்பயும் ஒன் டவுனில் வர மோயின் அலி இந்த வாட்டி அவைலபிளாக இல்லாத காரணத்தினால அவர் வந்து ஸ்கோர் பூஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் மோயின் அலி. பட் இந்த டைம் இல்லாதனால ஃபாஃப் டூ ப்ளஸஸ் அவரோட இன்னிங்ஸை கடைசி 20 ஓவர் வரையும் ஸ்டேபிள் பண்ணி ஒரு நல்ல டோட்டலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணோம். அண்ட் ஆல்சோ போன சீசன் ஐபிஎல்ல யூஏஇ நடந்தப்போ கூட இவர் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்தார். அண்ட் இந்த சீசன்லேயும் வெறும் 7 கேம்ஸில் கிட்டத்தட்ட 320 ரன்ஸ் அடித்து ஆரேஞ்ச் கேப் கண்டென்ஷனில் கூட இருக்கார். இதனால் கண்டிப்பாக ஓப்பனிங் மாற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபாஃப் டூ ப்ளஸஸ் தான் அட் நம்பர் 1 பொசிஷன். ஃபாஃப் டூ ப்ளஸஸோட ஓப்பன் பண்ண போகிற இன்னொரு பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கைக்வாட். இந்த ஐபிஎல் சீசனில் நடந்து முடிஞ்சிருக்கிற 7 மேட்சுமே அவர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு டூ ப்ளஸஸோட. என்ன தான் ஸ்டார்டிங்கில் அவரோட ஃபார்ம் மோசமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபார்மை சூப்பராக கேரி பேக் பண்ணி இப்போ சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அண்ட் இந்த சீசன் அவரை ப்ரூவ் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேயில் அவரோட பிளேஸை சிமின் பண்ணி வச்சிடலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் நம்பர் 2 இருக்கிறது ருத்ராஜ் கைக்வாட். பேட்டிங் ஆர்டர் நம்பர் 3 இருக்கிறது சுரேஷ் ரெய்னா. நார்மலாக இந்த பொசிஷனில் இந்த சீசன் ஃபுல்லாக மோயின் அலி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். வந்த உடனேயே அதிரடியாக விளையாண்டு ஒரு கேமியோ ஆடி அவரை சிஎஸ்கேவோட டோட்டலை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் இந்த சீசன் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் கண்டினியூ பண்ண முடியாத காரணத்தினால ஒன் டவுனில் சுரேஷ் ரெய்னா வந்து அவரோட ஃபார்மை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவருக்கு என்ன தான் இது வரைக்கும் அவ்வளோவா ரன் ஸ்கோர் பண்ணாமல் 7 கேம்ஸில் வெறும் 123 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டீசெண்டாக தான் விளையாண்டுருக்காரு, ரொம்ப மோசமாக விளையாடல. பட் இருந்தாலும் அவரோட பழைய ஃபார்மை பார்க்க முடியல. ஸோ இந்த தேர்டு அதாவது ஒன் டவுன் பொசிஷனில் வந்து அவரை ப்ரூவ் பண்ணார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இவர் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப நல்லா விளையாடுறவர். பவர் பிளே முடிஞ்சோடனே சில ஸ்பின் ஓவர்ஸில் அவரோட ஆக்ஷனை வெளிப்படுத்தினார்னா இவரும் சிஎஸ்கேயில் மோயின் அலி பண்ண அதே ரோலை கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் நம்பர் 4 இருக்கிறது சர்ப்ரைசிங்லி எம்எஸ் தோனி இருந்தால் நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். எதுக்காக அப்படின்னா எம்எஸ் தோனி வந்து அவரோட லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியருக்கு வந்துட்டார். இன்னும் மேபி 1 or 2 ஐபிஎல் சீசன்ஸ் தான் விளையாடுவார். ஸோ இந்த டைமில் அவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓவர்ஸ் ஆடி அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால என்னோட ஒப்பீனியன் படி பேட்டிங் ஆர்டர் நம்பர் 4 எம்எஸ் தோனி. அடுத்து நம்பர் 5 பார்த்தோன்னா அம்பத்தி ராய்டு. இவர் ஆக்சுவலி ஒரு ஓப்பனராக தான் இருந்தார். பட் இருந்தாலுமே அவர் நம்பர் 3, நம்பர் 4 வந்து அவரோட கேப்பபிலிட்டியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கேக்காகவும் இதே பொசிஷனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் குட் ஹிட்டர் கூட. ஸோ பிக் சிக்ஸஸ்னால் அடிக்கக்கூடியவர் அம்பத்தி ராய்டு நம்பர் 5 இருக்கிறது என்னோட ஒப்பீனியன். பேட்டிங் ஆர்டர் நம்பர் 6 இருக்கிற வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டரான ரவீந்த் ஜடேஜா. சிஎஸ்கேயில் ஒரு முக்கியமான பங்கு இவர் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா போத் பேட்டிங் அண்ட் பவுலிங், அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் கூட வேறு லெவல் பிளேயர் இவர். அண்ட் ஆல்சோ ஆர்சிபியோட சிங்கிள் ஹேண்டடாக ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருந்தாரு. இவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டிலாம் வேறு லெவலில் வெளியே வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை டாப் தி ஆர்டர்லேயே அமைச்சு கொஞ்சம் ஓவர்ஸ் கிடச்சா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா பிக் சிக்ஸஸ்லாம் இவரும் அடிக்கக்கூடியவர். ஸோ பேட்டிங் ஆர்டர் நம்பர் 6 இருக்கிறது ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா. அடுத்து பேட்டிங் ஆர்டர் நம்பர் 7 இருக்கிறது ட்வெயின் பிராவோ. வெஸ்ட் இண்டீஸோட ஃபார்மர் இன்டர்நேஷனல் பிளேயரான ட்வெயின் பிராவோ சிஎஸ்கேயில் ரொம்ப நாளாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ இவர் என்ன தான் சிஎஸ்கே முக்கியமான பவுலர் ரோலில் யூஸ் பண்ணால் கூட இவராலையும் சூப்பரான ஷாட்ஸ்லாம் ஆட முடியும். அண்டு சூப்பரான பேட்ஸ்மேன். ஸோ இவரை நம்பர் 7 ட்ரை பண்ணுறது தான் என்னோட ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ டெத் பவுலிங்லேயும் இவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். தோனி வந்து இவர் ஒரு நல்ல டெத் பவுலராகவும் மாற்றியிருக்காரு. ஸோ டெத் ஓவர்ஸில் நிறைய ரன்னை கம்மி பண்ணுறதுக்கு ட்வெயின் பிராவோவை யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு பேட்டிங் ஆர்டர் நம்பர் 8ல இருக்கிறது இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே பை பண்ண ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் பிளேயர் கிருஷ்ணப்ப கௌதம். இவரை கிட்டத்தட்ட 9.5 crores கொடுத்து சிஎஸ்கே டீமில் வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இவரை டீமில் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்க போகுதுன்னா, மோயின் அலியோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக பேட்டிங்கில் மோயின் அலி அளவுக்கு கிடையாதுன்னா கூட பவுலிங்கில் அவர் போடுற ஆஃப் ஸ்பின்க்கு ஈக்குவலாக கிருஷ்ணப்ப கௌதமும் ஆஃப் ஸ்பின் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ மோயின் அலியோட ஆஃப் ஸ்பின் ஓவர்ஸ்லாம் அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக கிருஷ்ணப்ப கௌதம்கிட்ட கொடுத்து போட வைக்கலாம். அண்ட் ஆல்சோ இவரும் டீசெண்டான பேட்ஸ்மேன் தான், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காகலாம் நல்ல பேட்டிங் நாக்ஸ்லாம் ஆடியிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் நம்பர் 8ல இருக்கிறது கிருஷ்ணப்ப கௌதம். அடுத்து நம்பர் 9th பொசிஷனில் இருக்கிறது ஷார்துல் தாக்கூர். இவர் சிஎஸ்கேக்கு சில க்ரூஷியலான டைமில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு, அதனாலே இவரை கண்டிப்பாக டீம் வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ யூஏஇயில் இவரோட மீடியம் பேஸர் பிச்சர்ஸ் அசிஸ்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இவர் ஷைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டி பற்றி பார்த்தோன்னா கூட லாஸ்ட் டைமில் ரன்ஸ் அடித்து கொடுக்கறதுக்கு இவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ நம்பர் 9th பொசிஷனில் இருக்கிறது ஷார்துல் தாக்கூர். அடுத்து நம்பர் 10th பொசிஷனில் இருக்கிறது சிஎஸ்கேவோட முக்கியமான பவுலரான தீபக் சஹர். பவர் பிளே ஓவர்ஸில் இவர் விக்கெட் எடுத்தார்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறது ரொம்பவே பிரைட்டான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூஏஇ வந்து மீடியம் பேஸை அசிஸ்ட் பண்ணிச்சுன்னா இவரும் ஷைன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவர் பவர் பிளேயில் போடுற ஓவர்ஸை பொறுத்து தான் சிஎஸ்கேவோட விக்ட்ரி கூட டிஃபைன் ஆகும். ஏன்னா சில டைம் இவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, அண்ட் ஆல்சோ சில டைம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவரோட ரோல் சிஎஸ்கேயில் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ நம்பர் 10th பொசிஷனில் இருக்கிறது தீபக் சஹர். அடுத்து நம்பர் 11th பொசிஷனில் இருக்கிறது இம்ரான் தாஹிர். எதுக்காக யூஏஇயில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு போகிறது முக்கியம் அப்படின்னா, யூஏஇ கிரவுண்ட்ஸ்லாம் பெரிய கிரவுண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல பேட்ஸ்மேனால் ஸ்பின் ஓவர்ஸில் அவ்வளோ ஈஸியாக பவுண்ட்ரி கிளியர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆப்ஷன் இருந்தால் நல்லது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம டீமில் 11th பொசிஷனில் இருக்க போகிறது இம்ரான் தாஹிர். ஸோ நீங்கள் இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அண்ட் ஆல்சோ மோயின் அலி அண்ட் சாம் கரனுக்கு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே டீமில் இந்த ஐபிஎல் ஃபேஸ் 2 விளையாட போகிறது யார் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிட்டு போங்க. மேலும் கிரிக்கெட் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you next video.